ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறாக்களுக்கு வர அம்மையை பற்றி பார்க்க போகிறோம். அம்மை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அம்மை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அம்மை வந்துச்சுன்னா அம்மையை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கூண்டை சுத்தமாக வச்சுக்கணும். வாரத்தில் ஒரு நாள் கூண்டை சுத்தம் பண்ணால் போதும். நான் எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் கரெக்டாக கூண்டை சுத்தம் பண்ணிவிடுவேன். நான் போன வாரம் தான் கூண்டை சுத்தம் பண்ணேன். அதுக்குள்ளே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சிக்கு இருந்துச்சுன்னா வேஸ்டேஜ் அதிகமாகும், வாரத்தில் ஒரு நாள் கூண்டை சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்கு இல்லைனா வேஸ்டேஜ் கம்மியாகும், ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கூண்டை சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம புறா இருக்கிற கூண்டை சுத்தம் பண்ணாமல் விட்டோன்னா இது மூலிமா புறாக்களுக்கு ஏதாவது நோய் வர சான்ஸ் இருக்குது. மாதத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை புறா இருக்கிற கூண்டை நம்ம சுத்தம் பண்ணாலே போதும், புறாக்களுக்கும் எந்த நோயும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கும் நல்லது புறாக்களுக்கும் நல்லது. புறா கூண்டை சுத்தம் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டுங்க, ஃபேஸ் மாஸ்க்கும் போட்டுங்க. க்ளவுஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, முக்கியமாக ஃபேஸ் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா புறா கூண்டை சுத்தம் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தண்ணி. இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் அதிகமாக தண்ணி குடிக்கும். புறாக்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிரினமும் இந்த வெயில் காலத்தில் அதிகமாகவே தண்ணி குடிக்கும். நீங்கள் எதில் தண்ணி வச்சாலும் சரி, தண்ணி தீர தீர நீங்கள் ஃபுல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபீடர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி புதுசாக தண்ணி மாற்றி வைங்க. அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி மாற்றுங்க. அதில் ஏற்கனவே தண்ணி இருந்தாலும் சரி, பழைய தண்ணியை வைக்காதீங்க, புதுசாக தண்ணி மாற்றி வைங்க. அதில் தண்ணி தீர தீர நீங்கள் அப்பப்போ ஃபுல் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கப்பில் தண்ணி வச்சாலும் சரி, தண்ணி காலியாக ஃபுல் பண்ணிக்கிட்டே இருங்க. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கப்பில் வச்ச தண்ணி ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும், இல்லைனா பாதி தண்ணி இருக்கும். ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு புது தண்ணியை மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புறா குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பாக்ஸு இல்லைனா பெரிய ட்ரே இல்லைனா பாண்டு, புறா குளிக்கிற மாதிரி என்ன டப்பா இருக்கோ அதில் தண்ணி ஊற்றி வைங்க. புறாவும் இந்த மாதிரி குளிக்கும். நார்மல் டைமில் புறா வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை குளிக்கும். வெயில் காலத்தில் புறா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி குளிக்கும். புறாவை திறந்து விடும் போது புறாலாம் குளிக்கிற மாதிரி ஒரு டப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. புறாவும் அதில் இந்த மாதிரி குளிக்க ஆரம்பிச்சிடும். புறா இந்த மாதிரி குளிக்கிறதுனால புறா உடம்புல இருக்கிற அழுக்கும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புறா உடம்புல ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த ஹீட்டும் கம்மியாகிடும். புறா உடம்புல அதிகமாக ஹீட்டு இருந்தாலும் அம்மை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் பெரிய புறாக்கு அம்மை வராது, ஒரு சில புறாக்கு ரேராக தான் அம்மை வரும். பெரிய புறாக்கு ஹீட்டு அதிகமாக இருக்கும் போது பெரிய புறா கூட வெட புறா இருந்தாலும் சரி இல்லை சிக்கு இருந்தாலும் சரி அம்மை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் புறாவை கேஜ் ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புறாவை பிடிச்சி கையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி புறா உடம்புலாம் நினச்சி விடுங்க, ரொம்ப அதிகமாக நினச்சி விட்றாதீங்க. புறா உடம்புல ஓரளவுக்கு ஈரம் இருக்கிற மாதிரி பண்ணாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கேஜ் ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா புறா முட்டையில் இருக்கும் போது புறா உடம்புல தண்ணி நினச்சி விட வேண்டாம். இதே புறாவை திறந்து விடுற மாதிரி வளர்த்திங்கன்னா அதுவாக வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் உட்காந்து காஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூண்டுக்கு போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வெயிலில் இருந்து ஈரெல்லாம் போனதுக்கப்புறம் தான் போய் முட்டையில் உட்காரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புறாக்களுக்கு எந்த தீவனம் கொடுத்தாலும் சரி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் கலப்பு தீவனம். கலப்பு தீவனம்னா ஒன்றும் இல்லை, எல்லா தானியமும் கலந்துருக்கும், அதுதான் கலப்பு தீவனம். நீங்கள் அதெல்லாம் புறாக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்குறவங்க புறாக்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி நம்ம புறாக்களுக்கு கொடுக்கறதுனால புறாவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம புறாக்களுக்கு கொடுக்குற தீவனத்தை கழுவாமல் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதில் குப்பை டஸ்ட்டு அது இதுன்னு கிடக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா புறா வாயில் கேன்கரு அப்படி இல்லைனா அம்மை இல்லை வேறு ஏதாவது நோய் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கோதுமை ஹீட்டுன்றனால இந்த வெயில் காலத்தில் புறாக்களுக்கு கோதுமையை கொடுத்தா அம்மை வரணும்னு கோதுமையை கொடுக்கக்கூடாதுன்னு வாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் என்கிட்ட இருக்கிற புறாக்களுக்கு கோதுமையை கொடுத்துட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற புறாக்களுக்கு கோதுமை கொடுத்து அம்மை வந்ததில்லை. நீங்கள் உங்கள் புறாக்களுக்கு கோதுமையை கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த வெயில் காலத்தில் கோதுமையை கம்மியாக கொடுங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வளர்க்குறவங்க புறாக்களுக்கு கேழ்வரகு கொடுங்க. இந்த வெயில் காலத்தில் கேழ்வரகு கொடுக்குறதுனால புறாக்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா கேழ்வரகு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான உணவு, அதை நீங்கள் தனியாகவும் கொடுக்கலாம், மற்ற உணவோட கலந்தும் கொடுக்கலாம். சில புறா வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு சாப்பிடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக புறாவுக்கு எந்த உணவும் கொடுக்காதீங்க, கேழ்வரகு மட்டும் கொடுங்க. பசியில் ஆட்டோமேட்டிக்காகவே அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் தனியாகவும் கொடுக்கலாம், இல்லை மற்ற உணவோட கலந்தும் கொடுக்கலாம். புறாவுக்கு தண்ணி வைக்கும்போது பச்சை தண்ணியாக வைங்க, அப்படிலாம் தண்ணி சூடு பண்ணி ஆறுனதுக்கப்புறம் வைங்க. சில டைமில் வெயில் காலமாக இருக்கிறனால வச்ச தண்ணி சூடாகிடும், அந்த தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணியை மாற்றி வைங்க. வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தண்ணியில் லைட்டாக மஞ்சள் கலந்து வைங்க. இந்த வெயில் காலத்தில் மட்டும் இல்லை, மற்ற நாளில் ஒரு சில வெடப்புறாக்கு சிக்குக்கு அம்மை வரும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புறா இருக்கிற இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புறாவுக்கு அம்மை இருந்தாலும்
மற்ற புறாக்களுக்கு அம்மை பரவும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, வெட புறாக்கும் சிக்கும் சத்து குறைபாடு இருந்தால் அம்மை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, இதுதான் காரணம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கை அடிக்கடி கையில் எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கையில் இருக்கிற ஹீட்டால் சிக்குக்கு அம்மை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சிக்கை ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்க்க போகிறோம் அப்படின்னா அடிக்கடி கையில் எடுக்கக்கூடாது. எப்போ ஃபீடிங் பண்ணுறோமோ அந்த டைமில் மட்டும் எடுத்தால் போதும். எனக்கு இந்த மாதிரி நிறையா வாட்டி நடந்திருக்கு. வெயில் காலத்தில் மட்டும் இல்லை, மற்ற நாள்லேயும் நடந்திருக்கு. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த வெடப்புறாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூக்கில் ஒரு அம்மையும் காலில் ரெண்டு மூணு அம்மையும் வந்துச்சு. நான் இதை முன்னாடியே பார்த்து சரி பண்ணனால அம்மையை அதிகமாக வர அம்மா எல்லாமே காஞ்சிருச்சு. இன்னும் மூணு நாள் இதை ஆட்டோமேட்டிக்காக கொட்டிடும். இந்த வெடப்புறாக்கு எப்படி அம்மா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த காட்டு சப்ஜாபுராவுடைய விடையை நம்ம ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. காரில் அடிபட்டு கீழே வந்து கடைஞ்சின்னு இந்த விடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அம்மை. இந்த விடைக்கு அம்மை இருந்தனால நான் இந்த விடையை தனியாக தான் ஒரு கூண்டில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட 20 புறா இருக்குது. அதில் ஒரு புறாவுக்கு, 5 புறாவுக்கு, 10 புறாவுக்கு அம்மை இருந்தாலும் தனியாக ஒரு கூண்டில் விட்டு வைக்கணும். அம்மை வந்த புறாவை தொட்டுட்டு மற்ற புறாவை தொடக்கூடாது. நம்ம கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற புறாவை தொடணும். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்னாதான் அம்மை வந்த புறாவை தொட்டுட்டு கையை கழுவிட்டு மற்ற புறாவை தொட்டாலும் சரி, அம்மை வந்த புறாவை தனியாக ஒரு கூண்டில் விட்டு வச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கிற மற்ற புறாக்களுக்கும் அம்மை வர சான்ஸ் இருக்குது. இந்த வெடப்புறா மூலிமா தான் என்கிட்ட இருக்கிற அந்த ஒயிட் வெடப்புறாவுக்கு அம்மை வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா சில டைமில் பெரிய புறாவாக இருந்தாலும் சரி, இல்லை வெடப்புறாவாக இருந்தாலும் சரி, இல்லை சிக்காக இருந்தாலும் சரி, அதுவாகவே அம்மை வரும். ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே காஞ்சி கொட்டிடும். ஆனால் அதுக்கும் நம்ம அப்படியே பார்த்து விட்டுறக்கூடாது. ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும் போதே அது என்னான்னு பார்த்து நம்ம சரி பண்ணிடணும். இப்போ இந்த வெடப்புறாக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாகவே அம்மை வரும். முக்கியமாக மூக்கில், வாயில், பின்னாடியில் அம்மை வர ஆரம்பிக்கும். ஆனால் நான் இந்த வெடப்புறாவை சரி பண்ணிட்டேன், எல்லா அம்மையும் காஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் கொட்டிடும். இந்த வெடப்புறாக்கு இருந்தது ஒன்றாவது ஸ்டேஜ். ஒன்றாவது ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா காலில் ரெண்டு மூணு அம்மை வரும், மூக்கில் லைட்டாக அம்மை வரும், அப்புறம் ரெக்கையில் வரும். நான் இதை சரி பண்ணிட்டேன். மூணாவது ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமானது. உடம்பு ஃபுல்லாகவே அம்மை வரும், கால் ஃபுல்லாக ஒரே அம்மையாக இருக்கும், புறாவில் சரியாக நடக்க முடியாது, சரியாக சாப்பிடவும் முடியாது, சுவாசிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு அம்மை இருக்கும். அந்த மாதிரி புறாவை சரி பண்ணுறது ரேர் தான். ஏன் சொல்லப்போனால் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எங்கேருந்தோ என்கிட்ட ஒரு வெடப்புறா வந்துச்சு. அந்த புறாவை வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்டேஜில் தான் இருந்தது. அதுவே என்னால் காப்பாற்ற முடியல, அந்த அளவுக்கு அம்மை இருந்துச்சு. அந்த புறாவால் சரியாக சாப்பிடக்கூட முடியல. அதுக்கப்புறம் அந்த புறா இறந்துருச்சு. அதை பற்றி நான் வீடியோ கூட போட்டிருந்தேன். மூணாவது ஸ்டேஜில் இருக்கிற புறாவை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பாற்றலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ஒன்றாவது ஸ்டேஜில் இருக்கும்போது, ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கும்போது சரி பண்ண பாருங்கள். ஒன்றாவது ஸ்டேஜில் இருக்கும் போதே சரி பண்ணுறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை பற்றி பார்ப்போம். அம்மை வந்துச்சுன்னா அம்மையை பிக்கக்கூடாது, அதை போட்டு நோண்டக்கூடாது, அதை அப்படியே விட்டுருணும். அம்மையை பிச்சிக்கின்னு அதை போட்டு நோண்டிக்கிட்டு இருந்தோன்னா அம்மையை அதிகமாக பரவிடும். நம்ம ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை மஞ்சள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அம்மையை பிச்சுட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அது மேலே அப்படியே அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மையை பிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அப்ளை பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முக்கியமாக மூக்கில் அதிகமாக அம்மை இருக்குன்னு அதை பிக்கக்கூடாது, ஏன்னா மூக்கு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அம்மை காய்ச்சதுக்கப்புறம் நம்ம அம்மையை பிக்கலாம், பிச்சதுக்கப்புறம் அது மேலேயே மஞ்சள் இல்லை ஆயில்மெண்ட்டை அப்ளை பண்ணலாம். அம்மை வந்துச்சுன்னா நான் அதிகமாக மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன். நான் இது வரைக்கும் ஆயில்மெண்ட்டை யூஸ் பண்ணதில்லை, மெடிசனை யூஸ் பண்ணதில்லை. உங்களுக்கு என்ன ஆயில்மெண்ட்டை யூஸ் பண்ணோம், என்ன மெடிசன் யூஸ் பண்ணோம் அதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளில் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு அதை சூடு பண்ணி லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் தேங்காய் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு அதை சூடு பண்ணி கூட யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மை ரெண்டாவது ஸ்டேஜில் இருந்தாலே புறா உடம்புல இருக்கிற பாதி சத்து போயிடும். இந்த வெடப்புறாவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த புறா எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. இந்த வெடப்புறாக்கு இவ்வளோ நாளாக நான் தான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உணவு எடுக்குது, அதிகமாக எடுக்கலை, கம்மியாக எடுக்குது. வெளியே விட்டேன்னா பறக்க பார்க்குது, ஆனால் நான் இப்போ விட மாட்டேன். இப்போ விட்டேன்னா எங்கேயாவது கீழே ஊந்துடும். ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் நான் இந்த வெடப்புறாவை பறக்க விட்டுருவேன். இந்த மாதிரி அம்மா வந்த புறாவுக்கு கேழ்வரகு கொடுங்க, குளிர்ச்சியான உணவு. அது மட்டும் இல்லாமல் கொண்டக்கடலை கொடுங்க. கொண்டக்கடலை கொடுக்கறனால புறாவுக்கும் தேவையான சத்து கிடைக்கும். சில புறா கொண்டக்கடலை சாப்பிடும், சில புறா சாப்பிடாது. சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா வாயை லைட்டாக திறந்து ஊட்டி விட்ருங்க. ஃபோர்ஸ் பண்ணி வாயை திறக்க வேணாம், வாயை பொறுமையாக திறந்து ஊட்டி விடுங்க. புறா எந்த உணவுமே சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா ஆன் ஃபீடிங் பண்ணுங்கள். வெயில் காலமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அம்மை வந்த புறாவை வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை தண்ணியில் லைட்டாக நினச்சி விடுங்க. அப்படியே தண்ணி உள்ளே முக்கக்கூடாது, லைட்டாக தான் நினச்சி விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்து நல்லா புறாவை தொடச்சி கூண்டில் விட்டுருங்க. இதே குளிர்காலத்தில் மழைக்காலத்தில் புறாவுக்கு அம்மை வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மை வந்த புறாவுக்கு வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தண்ணியில் வேப்பிலையும் மஞ்சளையும் கரைச்சி வைங்க. புறாவை நல்லா தொடச்சதுக்கப்புறம் துணியை அப்படியே போட்டுறாதீங்க. துணியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் மற்ற புறாவை தொடறதுக்கு முன்னாடி கையை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் தப்பாக செஞ்சாலும் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமையாக பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புறாவுக்கு வர அம்மையை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் எல்லாத்தையும் தெளிவாக சொன்னேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.